குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும். இந்த கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் தாக்கத்திலிருந்து மக்கள் எல்லாம் வெகுவிரைவிலே விடுபட்டு இயல்பு வாழ்வுக்கு வருவதற்கு கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். உலக மக்கள் எல்லோரும் இந்த நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும். இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைக்கின்ற பொழுதிலும் பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. பொதுவாக இந்த பார வாரியான விரதம் என்பதிலே இந்த வியாழக்கிழமைகளுக்குள் இந்த வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. பொதுவாக யாதகத்திலே வியாழ சுகம் குறைந்திருக்கிறது என்று இந்த ஜாதகர் பார்த்து சொல்லுவார்கள். இப்போ ஒவ்வொருவருக்கும் நமக்கெல்லாம் எப்படி இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, இது எப்போ தீரும், யாராவது ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டு ஒரு சோதனம் பார்க்குற இடத்தை சென்ற உடனே எல்லோருக்கும் அது ஒரு ஆசை வரும், என்னுடைய பலன் எப்படி இருக்குது என்று பாருங்கள். அதை பார்க்கப்படுகின்ற பொழுது வியாழ சுகம் பத்தாது. அவ்வாறு வியாழ சுகம் குறைகின்ற பொழுது சில நல்ல காரியங்கள் தலைப்படும். எனவே உனக்கு வியாழ சுகம் வருகின்ற பொழுது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று கூறுவார்கள். எனவே இந்த நவகிரகங்களுக்குள்ளே வடதிசையை நோக்கி, குபேர திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்றவர் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்வது, மஞ்சள் பட்டு கொண்டு போய் கொடுத்து அதை வியாழ பகவானுக்கு சாத்துவது, பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே மாலைகள் தொடுத்து வியாழ பகவானுக்கு சாத்துவது, அர்ச்சனைக்கு மஞ்சள் பூக்கள் கொடுத்து அர்ச்சனை செய்வது, கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அதனை பிரசாதமாக அளியவர்களுக்கு கொடுப்பது, இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது இந்த வியாழ பகவான் மனம் மகிழ்ந்து நல்லருளை புரிவார் என்பது ஒரு நம்பிக்கை. எனவே இந்த வியாழ சுகம் கிடைப்பதற்காகவும் வியாழனுடைய தாக்கத்திலிருந்து மக்கள் விடுபடுவதற்காகவும் இவ்வாறு இந்த வியாழக்கிழமைகளிலே விரதமாக இருந்து இந்த வியாழ பகவானை வேண்டி பிரார்த்தனை செய்வது, அதேபோல் சிவநாலயங்களிலே தட்சிணாமூர்த்தியையும் இந்த குருவாக எண்ணி வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பும் உண்டு. கொண்டல் கடலையிலே மாலையாக போட்டுக்கொள்வார்கள், அதை நிவேதமாக வைத்துக் கொள்வார்கள், பொன்னச்சி மலர்களாலே அர்ச்சனை பண்ணி கொள்வது, இவ்வாறான சிறப்போடு கூடியதும் வயதானவர்கள், இயலாதவர்கள், பலது குறைந்தவர்கள், அவர்களுக்கு ஏதாவது நம்மாலே முடிந்த ஒரு தர்மத்தை செய்கின்ற பொழுதிலும் அவையெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பையும் உயர்வையும் தருகின்ற வகையிலே இந்த உலகை ஆட்டி படைக்கின்ற கொரோனா என்கின்ற வைரஸ் நோய் உலகை விட்டு நீங்கி மக்கள் இயல்பு வாழ்வுக்கு வர வேண்டும், இறையருள் பூர்ணமாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனையோடு அனைவரும் வீடுகளிலே இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அயலவர்களையும் சமுதாயத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்குது என்ற அந்த நல்ல சிந்தனையோடு வீடுகளில் இருந்து பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும்
சர்வதேச இந்து மத குறிப்பிடம், அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆட்சிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.